ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறவங்களுக்கு கிளச்சை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய சவாலாகவே இருக்கும். ஸோ அந்த சவாலை நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறோம், எப்படி வந்து ஒரு சின்ன ட்ரிக் மூலமா அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கார் நம்ம ஆஃப் ஆகாமல் மூவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தாங்க. பாருங்க, நம்ம செருப்பு போட்டிருந்தாலும் சரி, ஷூ போட்டிருந்தது கழட்டிடணும். கழட்டிட்டு இந்த பாருங்கள் நுனிக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனிக்காலில் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கற்றுக்கணும். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி கற்றுக்கிறப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த டைட்னஸ் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கும். அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக உள்ள உள்ளே போயிட்டு அந்த டைட்னஸ் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து கிளச்சு வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நல்லா நீங்கள் கிளச்சு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாலு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த இடத்துல லூஸாக இருக்குது எந்த இடத்துல. ஸோ அந்த லூஸாக இருக்க இடத்துக்கும் டைட்டாக இருக்க இடத்துக்கும் பிட்வீன் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காலை வந்து லைட்டாக அந்த சேஸில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிங்க அப்படி வண்டி பாருங்கள் பொறுமையாக மூவ் ஆகும். ஸோ இது இப்படி தான் நீங்கள் கற்றுக்கணும், ரொம்ப பொறுமையாக மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதை கற்றுக்குங்க. ஸோ நீங்கள் அந்த காலை வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே பொறுமையாக பாருங்கள், காலை வந்து நல்லா உள்ளே மிதிக்கணும். மிதித்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த காலை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே காலை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து அந்த கிளச் ரிலீஸ் பண்ணால் என்ன ஸ்பீடில் போகுமோ அதே ஸ்பீடில் போகும். இந்த பாருங்கள் வண்டி போகுது. இப்போ நான் வண்டியை நான் மறுபடியும் நிப்பாட்ட போகிறேன், எனக்கு வந்து வேண்டாம் நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னா நிப்பாட்டுறதுக்குன்னா மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடும். இப்போ நம்ம பிரேக் பிடிச்சி நம்ம வண்டியை வந்து நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் ட்ரிக். இதுக்கு நீங்கள் செருப்பு கழட்டிட்டு இல்லை ஷூவை கழட்டிட்டு வெறுங்காலில் டச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த உணர்வை ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.